சேனல் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி கார்லிக் ப்ரெட்டு. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடியது, அதை வீட்டில் எப்படி பண்ணலாங்கிறது தான். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு என்னோடய சேனல் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து நான் வந்து ஈஸ்ட்டு ஆக்டிவேட் பண்ணணும், அதுக்காக வெதுவெதுப்பாக ஒரு 100 ml அளவு வெதுவெதுப்பான நம்ம கையை வச்சா பொறுக்கிற அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் பாலில் கூட ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம், வெதுவெதுப்பான அதுவும் பாலும் வெதுவெதுப்பாக தான் இருக்கணும். இப்போது அதுக்கு 1 ஸ்பூன் சர்க்கரை இதில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஈஸ்ட் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆக்டிவேஷன் ஆகட்டும். மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக அப்படி வச்சிடலாம். பாருங்கள் எப்படி பொங்கி வந்திருக்குன்னு. இப்படி தான் ஈஸ்ட் வந்து ஆக்டிவேஷன் ஆகணும், அப்போ தான் நமக்கு வந்து நல்லா சாஃப்ட்னஸாக இருக்கும். இப்போது ஒரு பவுலில் 250 g மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போது கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம், இதுலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவில் இந்த ஈஸ்ட்டை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் உள்ளே. சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த அளவில் பிசைஞ்சிக்கிங்க. பிசைஞ்சிட்டு இப்போது இது மேலே நல்லா ஆயில் தடவிக்கிங்க. தடவிட்டு இது ஒரு வந்து 1 hour அப்படியே வந்து ஃப்ரீயாக விட்டுடலாம், அது பொங்கி வரட்டும். இப்போ நம்ம பட்டர் எடுத்துருக்கோம், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பட்டர் எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்து நல்லா சாஃப்டாக ஆக்கிடுங்க, நல்லா க்ரீமியாக. இப்போ இதை பண்ணிக்கலாம். இதுமாரி க்ரீமியாக ஆக்கிட்டு இப்போது நீங்கள் வந்து ஆரிகானோ மிக்ஸ் ஹெர்பல்ஸ் இருந்தால் அது போட்டுக்கலாம், இல்லை ஆரிகானோலாம் மிக்ஸ்டு ஹெர்பல்ஸ் எங்கிட்ட இருக்குது, அது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாரி எடுத்துக்கோங்க, நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இது இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போது நல்லா பொடியாக நறுக்கணும் பூண்டு, அதை வந்து இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதில் நீங்கள் வந்து பட்டர் வந்து சால்ட்டு பட்டராக இருந்தால் நீங்கள் சால்ட்டு சேர்க்க தேவையில்லை. சால்ட்டு பட்டர் இல்லைன்னா 1 pinch இதில் வந்து சால்ட்டு சேர்த்துக்குங்க. நான் வந்து சால்ட்டு பட்டர் தான் எடுத்திருக்கேன், அதனால் நான் சால்ட்டு சேர்க்கலை. இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி எல்லாம் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி இதை எடுத்து நம்ம ஒரு ஓரமாக வச்சிடலாம். கொஞ்சம் பொங்கி வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். இந்த மாவை 2 பிரிச்சுக்கலாம். நம்ம இப்போ நம்ம இதை கொஞ்சமாக அப்படியே திரட்டிக்கலாம். இந்தமாரி ஈவனாக திரட்டிக்கிங்க. மொத்தம் வந்து இவ்வளோ தான் இருக்கணும்,
சப்பாத்தி மாதிரியும் திரட்டிடக்கூடாது, மொத்தமாகவும் திரட்டிடக்கூடாது, ரெண்டுக்கும் நடுவில் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கணும். இந்த அளவில் வந்து திரட்டிக்கிங்க. ஈவனாக திரட்டிட்டு இப்போ நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஹெர்பல்ஸை வந்து இதில் வச்சுக்கலாம். பட்டர் வெண்ணெய் இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இதில் வச்சு நல்லா எடுத்தாலும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கங்க. இப்போ வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் நீங்கள் வந்து ஒரு நாலஞ்சு மிளகாயை வெறும் கடாயில் லேசாக சூடு பண்ணிவிட்டு இதுமாரி மிக்சியில் போட்டிங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் கிடைக்கும். இப்போ இதை வந்து இதில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி இதில் போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நீங்கள் அப்படியே வேணுனாலும் அவனில் ட்ரேயில் வச்சுக்கலாம், இல்லைன்னா இப்படி ரெண்டாக இப்படி மடிச்சிக்கலாம், இப்படி ரெண்டாக மடிச்சிடலாம். இதுமாரி ஒரு ட்ரேயில் பட்டர் தடவிட்டு நீங்கள் வந்து பட்டர் பேப்பர் வந்து அது மேலே வச்சுருங்க, இல்லைன்னா பட்டர் தடவிட்டு அது மேலே வச்சுடுங்க. இப்போ இது மேலேயும் நம்ம வந்து இந்த கார்லிக் பட்டரை மேலேயும் தடவிக்கலாம். இப்போ உள்ளே வச்ச அதே பைசஸையும் மேலே நான் வந்து கோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து சீஸ் வேணும் உங்களுக்கு அப்படின்னு நினச்சி, இது வந்து பெரியவங்க சாப்பிட்ணுன்னா சீஸ் சேர்க்க வேணாம், குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா மொசரில்லா சீஸ், உங்களுக்கு என்ன சீஸ் பிடிக்குமோ அதை நீங்கள் நிறைய உள்ளே வச்சு நீங்கள் வந்து இதை பேக் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து இது வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு கோடாக போட்டுக்கலாம், லைட்டாக ஒரு அப்படியே சும்மா ஒரு கோடு போட்டுக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக ஒரு கோடு போட்டுக்கிட்டிங்கன்னா கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும், பார்க்கவும் நல்லா இதுவாக இருக்கும். இந்த மாதிரி லைட்டாக ஒரு கோடு போட்டுக்குங்க. இப்போ வந்து இது ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இது இருக்கட்டும், வெளியில் இன்னும் கொஞ்சம் பொங்கி வரட்டும், அதுக்கப்புறம் எடுத்து நம்ம அவனில் வச்சுக்கலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள், கொஞ்சம் உப்பி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம அவனில் வச்சிடலாம். இரநூறு டிகிரி செல்சியஸில் 20 மினிட்ஸ் வச்சுருக்கேன் கன்வெக்ஷன் பேக்கில் குக் ஆகட்டும். ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து சூடாக இருக்குது, கொஞ்சம் ஆறுனது நான் உங்களுக்கு பீஸ் போட்டு காட்டுறேன். இது மேலே வந்து நீங்கள் லைட்டாக பட்டர் தேய்ச்சிக்கிங்க. சூட்லேயே தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது ஆறுனதும் உங்களுக்கு நான் பீஸ் போட்டு காட்டுறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக, அரோமா பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இது வந்து சூப்பு, எனி சூப், எந்த சூப்பு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் லைட்டாக எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் ஒரு பீஸ் சாப்பிட்டுட்டு ஒரு பவுல் சூப் ஏதாவது சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இன்னொரு விஷயம், நீங்கள் இதை வந்து கோதுமை மாவில் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு கோதுமை மாவில் பண்ணால் பிடிக்கும்னாக்கா ஹெல்த்தி வைஸ் நீங்கள் வந்து கோதுமை மாவுலையும் இதை வந்து ட்ரை பண்ணலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, ஈவினிங் ஸ்நாக்ஸு குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக வீட்லேயே ஈஸியாக எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சாஃப்ட்னஸ் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், சாஃப்டாக இருக்குது. இல்லை சீஸ் வேணுன்னா நீங்கள் சீஸ் சேர்த்துக்கலாம்.
ட்ரை பண்ணி பாருங்கள்.